ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு முப்படை ட்ரைனிங் அகாடமி. நம்ம எல்லாருமே நீங்க கேட்டிருந்த ஒரு வீடியோ அப்படின்னு சொன்னோம்னா, நம்மளுடைய பார்ட் டூ வீடியோ, அதாவது ஃபைவ் இயர் பிளானோடைய பார்ட் டூ வீடியோ. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபைவ் இயர் பிளான் ரொம்ப முக்கியமானது. அதனாலதான் நீங்க ஃபர்ஸ்ட் வீடியோ எல்லாரும் நல்லா பாத்துருந்தீங்க. செகண்ட் வீடியோ மொத்தமா வந்து மூணு பார்ட்டா போட்டிருக்கோம். ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து பாத்தீங்கன்னா, யார் யாரெல்லாம் இந்தியாவுக்கு திட்ட மாதிரிகள் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஃபர்ஸ்ட் ஜவஹர்லால் நேரு, அவர் பாத்தீங்கன்னா காந்தி திட்டம் ஒருத்தர், எஸ் என் அகர்வால், அவர் பாத்தீங்கன்னா வந்து அவருடைய பெயர் அதாவது சர்வோதய திட்டம், இந்த மாதிரி ஒரு ஆறு பேருடைய திட்டங்களை வந்து பார்த்துருந்தோம். அதுக்கப்புறம் யாரோட திட்டம் அக்செப்ட் பண்ணாங்க, ஜவஹர்லால் நேருடைய திட்டம் வந்து அக்செப்ட் பண்ணிட்டு திட்டக்குழு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அக்செப்ட் பண்ணியிருந்தாங்க. இது ஃபர்ஸ்ட் வீடியோ, நம்ம பார்ட் ஒன் வீடியோவை நம்ம பார்த்துருந்தோம். அதுக்கப்புறம் ஐந்தாண்டு திட்டம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணி அதுல பார்ட் ஒன்னு போட்டுருந்தோம். ஓகேங்களா, இந்த ரெண்டு வீடியோ பார்க்காதவங்க தயவு செஞ்சு போய் பார்த்துட்டு வந்துருக்கு. ஓகேங்களா, அதான் ஃபர்ஸ்ட் நம்மளோட யூடியூப் சேனல்ல ஒரு டூ த்ரீ வீக்ஸ்க்கு முன்னாடி நம்ம போட்டிருப்போம். அந்த வீடியோ ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு அதோடைய கண்டினியூஸ் தான் இது, இதை மட்டும் பார்த்தோம்னா புரியாது. அதனால ஓகே, அப்ப ஆல்ரெடி நம்மளுடைய ஐந்தாண்டு திட்டத்துடைய ஃபர்ஸ்ட் பார்ட், ஓகே, பார்ட் ஒன்னுல நம்ம எது வரைக்கும் முடிச்சிருந்தோம் அப்படின்னா, முதல் ஐந்தாண்டு திட்டங்கள்ல இருந்து ஐந்தாவது ஐந்தாண்டு, ஓகே, டோட்டலா ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ், அஞ்சு ஐந்தாண்டு திட்டங்கள் ஆல்ரெடி முடிச்சாச்சு. ஓகே, என்ன படிக்கணும் எப்படி படிக்கணும் ஆல்ரெடி படிச்சு முடிச்சாச்சு, அதை என்ன நோட்ஸோ எடுத்து முடிச்சிருப்பீங்க. இப்போ அடுத்த கட்டமா நம்ம அடுத்த ஐந்தாவது ஐந்தாண்டுக்கு அப்புறம் என்ன நடந்தது அந்த விஷயங்கள் தான் பார்க்கணும். பார்க்கலாம். ஓகே, இப்ப ஆக்சுவலா நம்ம எல்லாருமே திங்க் பண்ணிட்டு இருக்குது, அஞ்சாவது ஐந்தாவது திட்டத்துக்கு அப்புறம் என்ன வரும் நினைச்சிருப்போம் அப்படின்னா, ஆறாவது ஐந்தாவது திட்டம் வரும் அப்படின்னு நினைச்சிருந்தோம். ஆனா இங்க என்ன ட்விஸ்ட் அப்படின்னா, நான் போன தடவை நான் ஒன்னு ஒரு விஷயம் வந்து சொல்லல. ஏன் சொல்லல அப்படின்னா, கண்டினியூஷன் இருக்கணும் தான் சொல்லல. என்ன அப்படின்னா, இந்த அஞ்சாவது ஐந்தாவது திட்டம் அந்த நோட்ஸ்ல இருந்து நீங்க எழுதுங்க, பழைய நோட்ஸ்ல எழுதிக்கோங்க. ஐந்தாவது ஐந்தாவது திட்டத்துல என்ன ஒரு சின்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 1978 அந்த ஐந்தாவது திட்டம் ஸ்டாப் பண்ணிருப்பாங்க. ஆக்சுவலா அது முடிய வேண்டிய இயர் பாத்துக்கிட்டீங்கன்னா 79 முடியணும். ஆனா எதோட ஸ்டாப் பண்ணிருப்பாங்க அப்படின்னா, 1978 ஐந்தாவது ஐந்தாவது திட்டம் ஸ்டாப் பண்ணிருப்பாங்க. அதாவது என்ன சொல்லிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, மொத்தம் இருக்கக்கூடிய 12 ஐந்தாவது திட்டங்கள்ல ஒரே ஒரு ஐந்தாவது திட்டம் கைவிடப்பட்ட ஐந்தாவது திட்டம் சொல்லுவாங்க. அப்ப கைவிடப்பட்ட ஐந்தாவது திட்டம் எதுன்னு கேட்டாங்கன்னா, இதுதான் ஐந்தாவது ஐந்தாவது திட்டம். தெளிவா நோட் பண்ணிச்சு, கைவிடப்பட்ட. ஏன் கைவிட்டாங்க அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் சொல்றேன். ஓகே, அப்ப எந்த ஆண்டு கைவிட்டாங்க அப்படின்னா, 1979 முடிய வேண்டியது, ஆனா எப்பவே ஸ்டாப் பண்ணிட்டாங்க, 1978 நம்ம ஸ்டாப் பண்ணிட்டோம். ஏன் ஸ்டாப் பண்ணிட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது அரசியல் காரணம். நான் அதுதான் சொல்ல போறேன். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 1975 அரசியல் காரணம் பாருங்க, 1975 இந்தியாவில பாத்தீங்கன்னா, அதாவது எமர்ஜென்சி அப்படிங்கிற சிச்சுவேஷன் வந்து நடைமுறைப்படுத்துறாங்க. யாரு அப்படின்னா, இந்தியாவுடைய பிரதமர் இந்திரா காந்தி அவர்கள் எமர்ஜென்சி அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன், அதாவது தேசிய நெருக்கடி நிலை, அவங்களுடைய அரசியல் காரணம். ஆக்சுவலா இந்திரா காந்தி அவர்களுடைய எலெக்ஷன் வந்து செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு அலகாபாத் ஹைகோர்ட் தீர்மான தீர்ப்பு கொடுத்துருப்பாங்க. அதை எதிர்த்து அவங்களுக்கு வந்த ஒரு விஷயத்த இந்தியாவுக்கே ஒரு நெருக்கடி நிலையா வந்து அறிவிச்சிருப்பாங்க. இந்தியா முழுவதும் 1975 1977 வரைக்கும் நெருக்கடி நிலை. நெருக்கடி நிலை என்ன சார் அப்படின்னா, இருக்க போது அப்படின்னா ரொம்ப ரொம்ப படும் பயங்கரமா இருக்கும். என்ன விஷயம் அப்படின்னா, இந்த சுதந்திரம் அப்படின்னு ஒரு விஷயம் எதுவுமே இருக்காது. ஓகே, அதுவும் பேச்சு உரிமை, எழுத்து உரிமை எதுவுமே அந்த 2 வருஷம் கிடையாது. யாரெல்லாம் எதிர்கட்சியா இருந்தாங்களோ, இந்திரா காந்தி யாரெல்லாம் எதிர்த்தாங்களோ அவங்க கட்சிக்குள்ளேயும் சரியா, யாரெல்லாம் எதிர்த்தாங்களோ எல்லாரையும் சிறையில் அடிச்சாங்க. ஓகே, இந்த சீன் நீங்க எங்க கூட பார்க்கலாம் அப்படின்னா, நீங்க தமிழ் படங்கள்ல ரீசெண்டா அந்த பாக்ஸிங் வச்சுரு படம் வந்தது, சார்பேட்டா படம். சார்பேட்டா படத்துல பாத்தீங்கன்னா, திடீர்னு வந்து பாக்ஸிங் வச்சு இருக்கும்போது ரங்கன் வாத்தியார் இருப்பாங்க, ரங்கன் வாத்தியார், ஓகே, அவர் வந்து பாத்தீங்கன்னா அரெஸ்ட் பண்றதுக்காக காங்கிரஸ் கட்சி வந்து நெருக்கடி நிலையை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. அந்த டைம்ல வந்து அந்த ரங்கன் வாத்தியர் வந்து டிஎம்கே இருக்கிற மாதிரி வந்து காமிச்சிருப்பாங்க. அப்போ அந்த டைம்ல காங்கிரஸ் டிஎம்கே எதிர்கட்சி மாதிரி செயல்பட்டு இருந்தாங்க. அதனால இவர் வந்து அரெஸ்ட் பண்ணுவாங்க, லோக்கல் லீடர்ஸ் எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ரொம்ப படும் பயங்கரமா இருந்தது. ஓகே, ஏன் இதை சொல்ல வரேன்னா, இந்த 2 வருஷம் இது இருந்தது. இந்த 2 வருஷத்துக்கு அப்புறம் ஆக்சுவலா எலெக்ஷன் நடக்க வேண்டியது, ஆனா நடக்கல. அதனால என்ன பண்ணாங்கன்னா, 1978 அப்புறம் எலெக்ஷன் பண்றாங்க. ஓகே, எலெக்ஷன் கண்டக்ட் பண்றாங்க. எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணும்போது இந்திரா காந்திக்கு மிகப்பெரிய படு தோல்வி அடைகிறாங்க. அப்ப யார் ஜெயிக்கிறா அப்படின்னா, மொராஜி தேசாய் அவங்களுடைய ஜனதா கட்சி வந்து பிரதமர் பதவியில உட்கார்றாங்க. அப்ப என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்திரா காந்தி என்னென்ன விஷயங்கள்லாம் கொண்டு வந்தாலும் எல்லாத்தையும் மாத்துறாரு. ஓகேங்களா, அதுதான் ஒரு விஷயம். நிறைய விஷயத்தை மாத்திருக்காரு, நம்ம அதெல்லாம் இப்ப பேசின நேரத்துக்கு நிறைய போகும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்ன பாருங்களேன், இந்திரா காந்தி அதாவது காங்கிரஸ் அவங்க கொண்டு வந்ததுதான் இந்த பத்மபூஷன், பத்மஸ்ரீ, இப்போ வரைக்கும் இறந்துட்டு தான் இருக்கு. ஓகே, பத்மபூஷன், பத்மஸ்ரீ, பாரத ரத்னா, இந்த மாதிரி விருது எல்லாத்தையும் அவர் ஸ்டாப் பண்ணி வச்சிட்டாரு. ஓகே, மொராஜி தேசாய். அதே மாதிரி இன்னொரு ஸ்டெப் என்ன பண்ணாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்திரா காந்தி கொண்டு வந்த ஐந்தாவது நம்ம வந்து 79 முடியுது, ஆனா நம்ம 78 நம்ம ஸ்டாப் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருப்பாரு. அப்ப அடுத்து நீங்க என்ன பண்ணிருக்கணும், 6வது 5வது திட்டம் ஆல்ரெடி ரெடியா இருந்தது இந்திரா காந்தி டைம்ல. ஓகே, இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு ரெடியா இருந்தது. ஆனா மொராஜி தேசாய் என்ன பண்ணாருன்னா,
வேணாம், ஆறாவது ஐந்தாண்டு திட்டம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இன்னொரு விஷயத்தை கொண்டு வர்றாரு. அதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுழல் திட்டம் அப்படின்னு ஒரு விஷயத்தை கொண்டு வர்றாரு. ஓகேவா, சுழல் திட்டம் சுழல் வேஸ்ட் தான், பொலிட்டிக்கல் காரணமா கொண்டு வரப்பட்டது, வேஸ்டா தான் ஆயிப்போச்சு. 1978 1980 வரைக்கும் ஒரு 3 வருஷம், 78, 79, 80. ஓகே, ஒரு 3 வருஷம் என்ன திட்டம் கொண்டு வந்துடுறாங்க, சுழல் திட்டம் அப்படின்னு ஒரு விஷயத்த வந்து நடைமுறைப்படுத்துறாங்க. ஓகேங்களா, இது என்னதான் பண்ணாங்கன்னா ஒன்றே பண்ணணும். ஓகே, ஒரு வருஷமும் ஒரு சில விஷயங்கள், ஒரு சில விஷயங்களை டார்கெட் பண்ணி அச்சீவ் பண்றாங்க. ஆனா இது பெரிய அளவுக்கு இது நடக்குது ஏன் அப்படின்னா மொராஜ் தேசாய் பிரைம் மினிஸ்டர் ஆகிறாரா, திருப்பி கட்சிக்குள்ள அப்படி நடக்குது, திருப்பி அவரை வந்து ஆட்சிக்கு விட்டு கவிழ்த்து விட்டு இந்திரா காந்தி வந்து இந்திரா காந்தியோடைய கைப்பாவில் இருக்கக்கூடிய இன்னொருத்தர் வந்து பிரைம் மினிஸ்டராக மாறுறாங்க, அதுக்கு திருப்பி இந்திரா காந்தியே மாறும். இன்னும் நிறைய அரசியல் குறிப்பு நிறைய இருக்கும்போது அரசியல்வாதிகள் என்ன பண்ணுவாங்கன்னா அவருடைய சுயநலத்தை தான் பார்ப்பாங்களே தவிர நாட்டுக்காகவும் நாட்டுடைய நல்லதுக்காகவும் எதுவும் செய்யப்படுறீங்க. ஓகேங்களா, அதுதான் இங்கே. அப்போ அரசியல் சூழ்நிலை இங்கே சொல் திட்டம் அப்படியே வந்து ஸ்டாப் பண்ணுவது இனிமேல் பண்ணல, பேருக்கு சொல் திட்டம் படிக்கணும். 1978 கவனிக்க வேண்டிய ஒரே பாயிண்ட், ஐந்தாவது ஐந்தாண்டு திட்டம் தான் டோட்டல் ஐந்தாண்டு திட்டங்களே கைவிடப்பட்ட ஒண்ணு. ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாமா, அடுத்து ஆறாவது ஐந்தாண்டு திட்டம். ஓகே, அடுத்து அடுத்து இந்திரா காந்தி தான் ஆட்சிக்கு வந்துருவாங்க, அடுத்து அவங்களுடைய விஷயங்களை வந்து நடைமுறைப்படுத்தாச்சு. அப்போ 80 சொல் திட்டம் முடிஞ்சது. அடுத்து 1980 April 1 இருந்து என்ன ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறாவது ஐந்தாண்டு திட்டம். இதோடைய மாதிரி யாரும் நம்ம சொல்லிருந்தோம், மாதிரி படிக்கணும், இதற்கு படிக்கணும், அதை என்ன கொண்டு வந்தாங்க, என்ன ஸ்கீம் கொண்டு வந்தாங்க படிக்கணும். அப்போ மாதிரி யாரோட என்ன மாதிரி அப்படின்னு சொல்றாங்க பாருங்க, முதலீட்டு திட்ட மாதிரி அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இது யாருடைய மாதிரியும் கிடையாது, இது என்ன சொல்றாங்க, முதலீட்டு திட்ட மாதிரி. எல்லாரையும் முதலீடு பண்ண வைக்கணும், அது பிசினஸ்லயோ இன்வெஸ்ட்மெண்ட்லயோ எதுலையாவது ஒரு விஷயத்துல முதலீடு பண்ண வைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த திட்டத்துக்கு வேற என்ன, முதலீட்டு திட்டம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து முக்கியமா இந்த டைம்ல இந்திரா காந்தி என்ன பண்றாங்கன்னா ஒரு ஃபேமஸான ஒரு ஸ்லோகனை வந்து இந்தியா முழுவதும் வந்து அது ஒரு ஸ்பீச் மாதிரி கொடுக்குறாங்க. ஓகேங்களா, அதன் மூலமாக நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டது. என்ன ஒரு திட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சில திட்டமும் கூட ஒரு ஸ்லோகனும் கூட. ஓகே, கர்பி ஹட்டாவோ. ஓகே, ஹிந்தி வார்த்தை கர்பி ஹட்டாவோ, தமிழ் இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா வறுமை ஒழிப்பு, அதுதான் உண்மையான மீனிங். ஓகேவா, இவங்க எடுத்து ஒரு ஆயுதம், அடுத்து மக்கள்கிட்ட அதிகமாக வறுமை இருக்குது, அந்த வறுமையை வந்து நீக்கணும். அப்போ நம்ம என்ன செய்யலாம், இந்த மாதிரி மக்கள்கிட்ட ஒரு பேச்சு எல்லாம் பேச்சு திறமை, அநியாயத்துக்கு நிறைய பேச்சு திறமை இருக்கு. அப்போ அந்த பேச்சு திறமை மூலமா கர்பி ஹட்டாவோ அப்படின்னு சொல்லிட்டு வறுமை ஒழிப்புங்கிற ஒரு திட்டத்தை வந்து நடைமுறைப்படுத்துறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் நபார்டு அப்படிங்கிற ஒரு விஷயம். நபார்டு தான் என்ன சார் அப்படின்னா தேசிய ஊரக விவசாய மேம்பாட்டு வங்கி அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, தேசிய ஊரக விவசாய மேம்பாட்டு வங்கி 1982 உருவாக்குறாங்க. இதுக்காக விவசாயத்திற்காகவும் கிராமப்புற மேம்பாட்டிற்காக மட்டுமே உருவாக்குறாங்க. ஓகே, இதெல்லாம் சிலது ஒரு பேங்க் தான். ஓகே, நேஷனல் பேங்க் ஃபார் ரூரல் அண்ட் அக்ரிகல்ச்சர், அக்ரிகல்ச்சர் ரூரல் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, யாருடைய கமிட்டி மூலமா வந்திருக்காங்க, சிவராமன் கமிட்டியுடைய பரிந்துரையின் அடிப்படையில் உருவாக்கியிருப்பாங்க. ஜூலை மாசம் 1982 இதை வந்து உருவாக்கியிருப்பாங்க. ஒரு நல்ல பேங்க், இன்ன வரைக்கும் இது செயல்பட்டு தான் இருக்கு. நார்மல் பேங்க் மாதிரி கிடையாது, இது பேங்க்களுக்கெல்லாம் வந்து கடன் கொடுக்கக்கூடிய ஒரு நிலையா வந்து செயல்படும் நபார்டு. ஓகே, நெக்ஸ்ட் இதோட இலக்கு பாத்துக்கிட்டீங்கன்னா 5.2 பிக்ஸ் பண்ணாங்க, ஆனா அவங்க அடைந்தது 5.7 அடைஞ்சிருக்காங்க. ஓகேங்களா, இது ஒரு வெற்றியான ஐந்தாண்டு திட்டம். ஓகே, அப்போ ஆறாவது ஐந்தாண்டு முடிஞ்சது. இதை நீங்க மெயினா ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது கர்பி ஹட்டாவோ, புக்கிலே மென்ஷன் பண்ணப்பட்ட ஒரு பாயிண்ட். நெக்ஸ்ட் ஏழாவது ஐந்தாண்டு, இதோடைய நோக்கம் என்ன பாருங்க, தன்னிறைவு மற்றும் தன்னிறைவு பொருளாதாரம் மற்றும் வேலை வாய்ப்பு உருவாக்குதல். எழுதி வச்சுக்கோங்க நோக்கம், தன்னிறைவு பொருளாதாரம். என்ன தன்னிறைவு பொருளாதாரம் அப்படின்னா, நமக்கு தேவையான விஷயங்களை நம்மளே செஞ்சுக்கணும். ஓகேங்களா, எதுக்கு எடுத்தாலும் பக்கத்து நாட்டுடைய அயல் நாட்டுடைய பெரிய நாட்டு கிட்ட வந்து கையேந்திரம் இருக்கக்கூடாது, அதுதான் தன்னிறைவு பொருளாதாரம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, தன்னிறைவு பொருளாதாரம் மற்றும் வேலை வாய்ப்பு உருவாக்குதல். அடுத்து எந்த ஐந்தாண்டு திட்டத்தை இல்லாத அளவுக்கு இந்த ஐந்தாண்டு ஃபோக்கஸ் பண்றாங்க, என்ன விஷயத்தை ஃபோக்கஸ் பண்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் டைமா இவரனால வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா புதுத்துறை தான் அதிகமா டெவலப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா இப்ப என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, தனியார் துறையும் டெவலப் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த தனியார் துறை என்ன அர்த்தம் அப்படின்னா, பிரைவேட் கம்பெனிஸ் அவங்களுக்கும் நம்ம நிறைய ஃபண்ட் கொடுத்து அவங்களையும் நிறைய ஊக்குவிச்சு பண்ணணும். இதுக்கப்புறம் தான் இந்தியாவுடைய செயல்பாடுகளே மாற ஆரம்பிச்சு. ஓகே, இந்த ஐந்தாண்டு வரும்போது யார் தான் இந்தியாவுடைய பிரதமரா இருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ராஜீவ்காந்தி தான் பிரதமரா இருந்தாங்க. ஓகேங்களா, அடுத்து பாருங்க இலக்கு அப்படின்னு பார்க்கும்போது 5%, ஆனா அடைஞ்சு நம்ம அடைஞ்சது 6%. ஓகே, நார்மலான குரோத் தான். ஓகே, இது ஒரு வெற்றியான ஐந்தாண்டு திட்டம். ஓகே, அடுத்து போகலாமா, அடுத்து ஆண்டு திட்டம் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. நல்லா பாருங்க, ஏழாவது ஐந்தாண்டு எப்ப இருந்து எப்போ வரைக்கும், 1985 1990 வரைக்கும் நடக்கு. ஓகே, நல்ல நல்ல விஷயம். பொலிட்டிக்கல் பாலிடிக்ஸ் தெரிஞ்சாலும் எல்லா சப்ஜெக்ட் படிச்சிருந்தாங்க. பாலிடிக்ஸ் தெரிஞ்சா நீங்க சிவிக்ஸ் படிக்கலாம், பாலிடிக்ஸ் தெரிஞ்சா நீங்க எக்கனாமிக்ஸ் படிச்சிருக்கணும், அவ்வளவுதான். ஒரு ஒரு சில சப்ஜெக்டுக்கு பேசிக் வந்து பாலிடிக்ஸ் தான். ஏன் அப்படின்னா டோட்டல் எக்கனாமியோட நகர்வு எல்லாமே அரசியல் எப்படி நகர்வு அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்கும். ஓகே, இங்க ஏன் நான் அப்படி சொல்றேன்னா, இது இந்த வருஷத்தோட இந்த ஏழாவது ஐந்தாண்டு முடியுது. அடுத்து என்னன்னா, அடுத்து ஐந்தாண்டு திட்டமே கொண்டு வரல.
ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஆண்டு திட்டம்னு ஒரு திட்டத்தை தான் கொண்டு வந்தாங்க. ஏன் அப்படிங்கிற விஷயத்துக்கு ஏகப்பட்ட ரீசன் இருக்கு. ஓகே, ராஜீவ் காந்தியோடைய திடீர் மரணம். ஓகே, உங்களுக்கே தெரியும் ராஜீவ் காந்தி வந்து நம்ம தமிழ்நாட்டுல தான் ஸ்ரீபெரம்பத்தூர் நினைக்கிறேன், ஸ்ரீபெரம்பத்தூர்ல குண்டு வைத்து இறப்பு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, அதுக்கப்புறம் அரசியல் சூழ்நிலை வந்து நிலைத்தன்மை இல்லாதனால அப்படியே திருப்பி திருப்பி மாறுவாங்க, கட்சி விட்டு கட்சி மாறுவாங்க, எம்பிஸ் வேற மாதிரி டைம் போயிடும். இந்த மாதிரி வந்து பொருளாதாரத்தை கவனிக்காம கட்சிகளுக்குள்ளேயே அவங்க வந்து வேலை பார்த்து இருந்ததுனால பொருளாதாரத்தை கவனிக்க தவறிட்டாங்க. இதனால நாட்டுக்கு என்ன ஆபத்து, மிகப்பெரிய ஒரு ஆபத்து ஏற்பட்டது. என்ன அப்படின்னா, இந்தியாவுடைய அந்நிய செலவாணி அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்றாங்க, இந்தியாவுடைய அந்நிய செலவாணி அப்படின்னு சொல்றாங்க. என்ன அப்படின்னா, வெளிநாட்டுல இருந்து நம்ம எந்த ஒரு பொருளை வாங்கினாலும் இந்த ஒரு இது ஒரு பேஸ்கெட் மாதிரி, ஒரு பர்ஸ் மாதிரி, இது இருந்தா நம்ம எடுத்துக்கணும். அப்போ வெளிநாட்டுல இருந்து நம்ம என்னெல்லாம் வாங்குறோம், பெட்ரோல் டீசல் உருவாக்குவதற்கு அச்சா எண்ணெய் வாங்குறோமா, பாமாயில் வெளிநாட்டுல இருந்தா வாங்குறோம், தங்கம் வெளிநாட்டுல இருந்தா வாங்குறோம். அப்போ ஒவ்வொரு பொருளையும் வெளிநாட்டுல இருந்து வாங்கும் போது நம்ம இந்தியாவுடைய ரூபாய் கொடுத்து வாங்க முடியாது. எந்த ரூபாய் மட்டும் தான் கொடுக்கணும், டாலர்ல தான் கொடுக்கணும். சார், அமெரிக்காவுக்கு தானே டாலரு? அப்படி கிடையாது. உலகம் முழுவதும் நீங்க எந்த கண்ட்ரில இருந்து வாங்கினாலும் டாலர்ல மட்டும்தான் நீங்க ஒரு பொருளையும் வாங்க முடியும், என்ன பொருளா இருந்தாலும் சரி. ஓகேவா, இப்ப டாலர்ல மட்டும்தான் வாங்க முடியும். அப்போ இது ஒரு பர்ஸ். ஓகே, டாலர்ல சேர்ந்து செய்யக்கூடிய ஒரு அந்நிய செலவாணி ஒரு பர்ஸ். இப்ப இங்க இதுல என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பர்ஸுல சுத்தமா ஒரு பணமே இல்லை. அப்படி பாத்தீங்கன்னா, அடுத்த ஒரு வாரத்துக்கு நமக்கு தேவையான பொருட்களை வாங்குறதுக்கு தான் பணம் இருந்தது. ஓகேவா, அடுத்த கொஞ்சம் ரொம்ப கொஞ்சமான டாலர் தான் இருந்தது. அப்போ இப்ப தங்கம் வாங்கினா ஒண்ணு பிரச்சனை இல்லை. ஓகே, மக்களுக்கு உடனே வந்து பெரிய ஆபத்து கிடையாது. ஓகே, பாமாயில் வாங்கலனாலும் பரவாயில்ல, வேற ஏதாவது ஒரு சில விஷயங்கள் மூலமா சமாளிச்சுக்கலாம். பாமாயில் உள்நாட்டிலேயும் கொஞ்சம் கொஞ்சமா விற்பனை இருக்குது, சரி பரவாயில்ல சமாளிச்சுக்கலாம். ஆனா மிகப்பெரிய ஒரு விஷயம், கச்சா எண்ணெய், பெட்ரோல் டீசல் இல்லாம நம்மளால ஒரு நாள் உங்களால ஒதுக்க முடியுமா? நீங்களே யோசிச்சு பாருங்க, நீங்களே யோசிச்சு பாருங்க. பெட்ரோல் டீசல் இல்லாம உங்களால ஒரு நாள் இயங்க முடியுமா? உங்களுக்கு எக்ஸாம் நடத்துற அன்னைக்கு உங்ககிட்ட பைக் இல்ல, எந்த பஸ்ஸுமே ஓடுறா, என்ன செய்வீங்க? ஓகேங்களா, அதே மாதிரி அந்த ஒரு வாரம் ஒரு பெட்ரோல் டீசல் எதுவுமே இல்லை, என்ன ஆகும்? நாடே முடங்கி போயிடும். ஓகே, எங்கேயோ ஒட்டச்சத்திரத்துல இருந்து காய்கறிகள் தான் நம்ம ஊருக்கு வர முடியுமா? ஓகே, எங்கெங்கயோ இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு இடத்துக்கு எப்படி போக முடியும்? நான் அதுக்கு வேலைக்கே வர முடியாது. அப்போ அந்த அளவுக்கு பெட்ரோல் டீசல் வந்து ரொம்ப ரொம்ப அத்தியாவசியமானது. அதை கண்டிப்பா நம்ம வெளிநாட்டுல இருந்து வாங்கி தான் ஆகும். கச்சா எண்ணெய் நம்ம ஊர்ல விளைவிக்கலாம், கச்சா எண்ணெய் உருவாகுது, ஆனா ரொம்ப அதிகமா இது நம்மளோட உருவாக்குறது வேற, இந்தியாவில கன்சம்ஷன் அதை வந்து நுகர்வுங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகம். அதனால என்ன செய்யணும், கம்பல்சரி வெளிநாட்டுல இருந்து வாங்கி தான் ஆகணும். ஆனா ஒரு வாரத்துக்கு வாங்கினா ரூபா இருந்து அதுக்கப்புறம் ரூபாய் இல்லாம ஆகுது. அப்ப என்னன்னா, இந்தியாவுக்கு மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடி உருவாகிற அளவுக்கு வந்து இந்த ஒரு ரெண்டு வருடங்கள் நடந்தது. அதனால என்ன பண்றாங்க, நம்ம வந்து வேர்ல்டு பேங்க், உலக வங்கி, அப்புறம் வந்து பன்னாட்டு நிதி அமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஐஎம்எஃப் இருக்குது, இந்த அமைப்பு கிட்ட இருந்தா ஹெல்ப் கேட்கணும். ஹெல்ப் கேட்கும்போது என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த அமைப்பு என்ன சொல்றாங்க அப்படின்னா, உங்களுடைய இந்திய பொருளாதாரம் ஒரு மூடிய பொருளாதாரமா இருக்குது, அதாவது க்ளோஸ்ட் எக்கனாமியா இருக்குது, நீங்க எதை ஓபன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுங்க. கதவா இதை ஓபன் பண்றதுக்கு அப்படி கிடையாது, வெளிநாட்டுல இருந்து இந்தியாவுக்கு நிறைய கம்பெனி வர முடியல. ஓகே, அப்படி வந்து இந்தியாவுடைய பாலிசி வந்து ஒரு க்ளோஸ்டா இருந்தது. அப்ப எங்க என்ன சொல்றாங்க, நீங்க வந்து உங்களுடைய எக்கனாமி வந்து அந்த பாலிசி எல்லாம் லிபரலைசேஷன், அதாவது கொஞ்சமா தளர விடுங்க, வெளிநாட்டுல இருந்து எல்லா கம்பெனியும் உள்ள வரவைங்க, உங்களுடைய பொருளுக்கு வெளிநாட்டுல கண்டிப்பா விற்பனை செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு யார் சொன்னாங்க, வேர்ல்டு பேங்க் ஐஎம்எஃப் சொன்னாங்க. சரி, வேற வழி இது, அந்த டைம் நம்ம கேட்டுதான் ஆகணும் அவங்க என்ன சொல்றாங்க. ஓகேங்களா, அப்போ அதை நம்ம கேட்டுதான் ஆகணும். அப்ப கேட்டதுனால என்ன ஸ்கீம் கொண்டு வந்தாங்க அப்படின்னா, எல்பிஜி அப்படின்னு சொல்லிட்டு 1991 ஜூலை மாசம் கொண்டு வராங்க. என்ன சார் எல்பிஜி, எதுக்கு ஒரு மீனிங், பி ஒரு மீனிங், ஜி ஒரு மீனிங், எல் ஃபார் லிபரலைசேஷன் அதாவது தாராளமயமாக்கல், பி ஃபார் பிரைவேடைசேஷன் தனியார் மயமாக்கல், இருக்கு எல்லா பப்ளிக் சார்ஜையும் தனியார் மயம் பார்த்துருக்கேன். ஓகே, குளோபலைசேஷன் அப்படின்னா உலகமயமாக்கல், இப்படி எல்லா பொருட்களையும் வெளிநாட்டுக்கு போக, வெளிநாட்டு பொருட்கள் எல்லாமே இந்தியாவுக்கு போகலாம். இந்த திட்டம் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் தான் இந்தியாவில் அதிகமாக ஆடி பென்ஸ் இந்த மாதிரி வெளிநாட்டு கார்கள் தான் இந்தியாவுக்கு வரும். பிஎம்டபிள்யூ, அதுக்கு முன்னாடி தான் பிஎம்டபிள்யூ ஆடி பென்ஸ் தான் எல்லாத்தையும் இருக்காது. ஒரு தமிழ்நாட்டிலும் ரெண்டு மூணு பேர்ட்டு தான் இருக்கும், சிஎம் அமைச்சர் அவங்க கிட்ட மட்டும்தான் இருக்கும். ஆனால் இது கொண்டு வந்ததுக்கு அப்புறம் நிறைய பொருட்கள் இந்தியாவுக்கு வர ஆரம்பிச்சு, நிறைய காஸ்ட்யூம் ஏகப்பட்ட பொருட்கள் இந்தியாவுக்கு வர ஆரம்பிச்சு. ஓகேங்களா, இது ஒரு நல்ல திட்டம். ஆனால் இதை கொண்டு வந்ததுக்கு நிறைய கட்சி எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், கம்யூனிஸ்ட் கட்சி அநியாயத்துக்கு எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. ஏன் அப்படின்னா, நம்மளை நம்பி தான் நம்ம இருக்கணும், அடுத்த நாட்டை நம்பி இருக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றவங்க. இதனால வேற வழி இதை கொண்டு வந்தாச்சு. கொண்டு வந்ததுக்கு அப்புறம் வெளிநாடு, அதாவது உலக வங்கி ஐஎம்எஃப்ல நமக்கு நிறைய கோடி ரூபாய் டாலர்கள் வந்து ஒரு மானியமாகவும், அதாவது இலவசமாகவும், கொஞ்சம் ரூபாயை வந்து கடனாகவும் கொடுத்தோம். ஓகேங்களா, ஆனா இப்போ இந்த விஷயம் கொண்டு வந்ததுனால இப்போ நம்மளால படிக்க முடியுது, உங்களால யூடியூப்ல ஒரு விஷயத்த பார்க்க முடியுது, நீங்க ஒரு பிசி எக்ஸாமுக்கு படிக்க முடியுது. மேபி இந்த விஷயம் ரொம்ப 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 ஒஸ்டா போயிருந்ததுன்னா, இப்ப ஸ்ரீலங்கா என்ன நிலைமையில இருக்கு பாத்தீங்களா, ஸ்ரீலங்கா என்ன நிலைமையில இருக்கு, அந்த நிலைமையில தான் நம்ம இருந்திருக்கோம்.
ஓகேங்களா. இந்த ஒரு முடிவு எடுக்க எடுத்ததுனால மிகப்பெரிய நன்மை. இந்த முடிவு எடுத்தது எப்படி யாரு பார்த்தீங்கன்னா, அந்த டைம்ல பிரைம் மினிஸ்டரா இருந்தது நரசிம்மா ராவ். இந்த முடிவு எடுத்தது அப்படி பார்த்தீங்கன்னா, அந்த பினான்ஸ் மினிஸ்டர் நிதி அமைச்சராக இருந்தது மன்மோகன் சிங் அவர்கள் தான். ஓகே, மிகப்பெரிய ஒரு ஐடியா இருந்தது. இப்போ சார், இப்போ நம்மளோட அந்நிய செலவாணி எப்படி சார் இருக்குது அப்படின்னா, ரொம்ப 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 வெல்த்தியா இருக்குது. ஓகே, ரொம்ப நல்லா இருக்கு. பல கோடி நம்ம அந்நிய செலவாணியில இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ நிறைய பொருட்கள் எக்ஸ்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அதனால நமக்கு நிறைய பொருட்கள் ஏற்றுமதி பண்ணால் நமக்கு ஓரளவுக்கு நல்ல வருமானம் வருது. இப்போதே கடந்த ஒரு 10 வருஷத்துக்கு நமக்கு என்ன ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு அடி சொல்லலாம். ஓகேங்களா. ஏன்னா அடுத்த காலங்களில் பெட்ரோல் டீசலும் அவ்வளோதான் அப்படிங்கிற வச்சதுக்கு போயிடுச்சு. நம்ம வேற ஏதாவது ஒரு சோர்ஸ் நம்பி இருக்க வேண்டிய விஷயம் இருக்கு. ஓகேங்களா. அப்போ இந்த இவ்வளோ விஷயம் நடந்ததுனால நம்ம இந்த வருஷத்துல என்ன கொண்டு வந்தோம், ஆண்டு திட்டம் தான் கொண்டு வந்தோம். 1992 எல்பிஜி வருஷத்துக்கு 1991 நடைமுறைப்படுத்திருந்தோம். ஓகேங்களா. அப்ப அதுக்கடுத்து 5வது திட்டம் இருக்குது. என்னது 8வது 5வது திட்டம், 92 to 97 வரைக்கும். இதோட நோக்கம் என்ன, தொழிற்சாலைகளை நவீனமயமாக்கல். அதுதான் ஒரு மிக முக்கியமான ஒரு இனம், தொழிற்சாலைகளை நவீனமயமாக்கல். வேற என்ன விஷயம் நடந்தது சின்ன கேப்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா, உலகம் முழுவதும் இந்த ட்ரேடு வணிகத்திற்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த வந்து கொண்டு வராங்க. அதுதான் ஃபார் எக்ஸாம்பிள், உலகம் முழுவதுக்கும் பேங்க் அப்படின்னு சொல்லிட்டு வேர்ல்டு பேங்க் இருக்குதா. ஓகே, உலகம் முழுவதுக்கும் தலைமை தலைமை அப்படின்னு சொல்லிட்டு யுனைடெட் நேஷன் ஐநா சபை இருக்குதா. அதே மாதிரி வர்த்தகத்துக்கு தலைமை அப்படின்னு சொல்லிட்டு WTO 1995 கொண்டு வராங்க. அதுல இந்தியா ஸ்டார்ட் பண்ண உடனே இந்தியா ஒரு மெம்பரா மாறுக்காங்க. ஓகேங்களா, ஸ்டார்ட் பண்ண உடனே இந்தியா ஒரு மெம்பரா மாறுக்காங்க. அது ஒரு முக்கியமான பாயிண்ட். அடுத்து இலக்கு 5.6% இலக்கு வச்சிருந்தாங்க, அடைந்தது 6.8. இது ஒரு வெற்றிகரமான ஒரு திட்டம். ஓகே, நெக்ஸ்ட் 9th ஃபயர் இருப்பாங்க. இனிமேல் தான் கொஞ்சம் ஈஸியா தான் இருக்கும். நைன்த் பயிர்ப்பு ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு விஷயம் வந்து இதில் பேசியிருந்தாங்க. என்ன விஷயம் அப்படின்னா, இந்த மாதிரி வார்த்தை, இந்த மாதிரி வார்த்தை இது யூஸ் பண்ணதே கிடையாது. இப்போ யூஸ் பண்ணுறாங்க என்ன வார்த்தை அப்படின்னா, சோசியல் ஜஸ்டிஸ், சமூக நீதி அப்படிங்கிறாங்க. ஓகே, சமூக நீதியுடன் சமமான வளர்ச்சி. அப்புறம் வந்து மக்கள் தொகை கட்டுப்படுத்துது, அதை பற்றி பேசினாங்க. வறுமை ஒழிப்பு, திருப்பி வறுமை ஒழிப்பை பற்றி பேசுகிறாங்க. ஓகே, இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பேசுகிறாங்க. இது நீங்கள் எப்படி யோசனை கேட்கலான்னா, எந்த 5வது திட்டத்தில் சமூக நீதி என்ற ஒரு சொல் வந்து குறிப்பிடப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டாங்க. எத்தனாவது திட்டம், 9வது 5வது திட்டம். இலக்கு பொறுத்த வரைக்கும் 7%, ஆனா நம்ம அடைஞ்சது 5.6 தான். ஓகே, நம்ம ரொம்ப அதிகமா இலக்கு வச்சிட்டோம், வேற எதுவும் கிடையாது. இது ஒரு தோல்விதான். இதெல்லாம் தோல்வி சொன்னாலும் ஓரளவுக்கு நம்ம வந்து வெற்றி தான். ஓகே, அடுத்து 10வது 5வது 2002 to 2008 இப்பெல்லாம் வந்து நம்ம மாடர்ன் டைம். ஓகேவா, நீங்க இந்த டைம்ல தான் பாத்துருக்கீங்கன்னா, மாடர்ன் டைம் அதாவது 2000 வருஷத்துக்கு அப்புறம் வர ஆரம்பிச்சுட்டு, இதோட இலக்கு பாத்தீங்கன்னா, தலாவரமானத்தை இரட்டி பாக்குது. தலாவரமானம் என்ன, இந்தியா இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் எவ்வளவு சம்பாதிக்கிறான், அதுக்கு பேர் தான் தலா வருமானம் சொல்றேன். ஓகே, அதை வந்து என்ன ஆகணும், டபுளா மாத்தணும். ஓகே, அடுத்து வறுமையை 15% குறைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. எவ்வளவு, வறுமையை 15% குறைக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து இலக்கை பொறுத்த வரைக்கும் 8% ரொம்ப அதிகமா இலக்கு வச்சிருந்தோம், உங்களுக்கே தெரியும் 8% எவ்வளவு வரைவுன்னு அதிகம் சொல்லிட்டு, ஆனா அடைஞ்சது 7.2 தான். ஓகே, தோல்விதான். ஓகே, இதுல முக்கியமான தலா வருமானத்தை இரட்டிப்பாது அடுத்த 10 வருஷத்துல. ஓகே, அடுத்த 10 இயர்ஸ்ல தலாவரமானத்தை இரட்டிப்பாக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அடுத்து 11வது 5வது திட்டம், இதோட நோக்கம் என்ன பாருங்க, 11க்கும் 12க்கும் அந்த நோக்கம் ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும், கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும். ஒரு வார்த்தை தான் வித்தியாசம். அதை பாருங்க, விரைவான அதிகமான உள்ளடக்கிய வளர்ச்சி, விரைவான அதிகமான உள்ளடக்கிய வளர்ச்சி அப்படின்னு சொல்றாங்க. இதோட இலக்கு 8.1, ஆனா நம்ம அடைஞ்சது 7.9 வரைக்கும் போயிட்டோம். ஜஸ்ட் மிஸ் அப்படின்னு சொல்ற அளவுக்கு தான் ஒரு தோல்வி. ஓகேவா, அடுத்து பார்க்கலாமா, அடுத்து கடைசி 5வது திட்டம் பார்க்க போறோம். 12வது 5வது திட்டம் 2012 to 2017 அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணி வச்சாங்க உருவாக்கும் பொழுது. ஓகேங்களா, அதை நான் இது முழுமையா முடிவடைந்ததா அப்படின்னா அது கிடையாது. ஓகே, 12லிருந்து 2017 விரைவான அதிகமான உள்ளடக்கிய நிலையான, அது ரெண்டு வார்த்தையோட தான் டிஃபர். இங்கேயும் அதே தான், விரைவான அதிகமான உள்ளடக்கிய வளர்ச்சி, ஆனா இங்கே விரைவான அதிகமான உள்ளடக்கிய நிலையான வளர்ச்சி, ஒரு வார்த்தை மட்டும் டிஃபரன்ஸ். இலக்கு 8% வச்சிருந்தாங்க. ஏன் சார் அடைஞ்சது எழுதவே இல்லை அப்படின்னா, அங்கதான் ட்விஸ்ட். ஓகே, ஏன் அப்படின்னா, இந்த 5வது திட்டம் தான் நம்மளுடைய கடைசி 5வது திட்டம் சொல்றோம். அப்ப கடைசினா 2017 கரெக்டா முடிஞ்சிருக்கணும் சார் அப்படி கிடையாது. ஓகே, ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு அதுக்கு ஒரு ஸ்டோரி இருக்கு. 2014 நமக்கு எலெக்ஷன் நடந்தது. ஓகே, எலெக்ஷன் இயர் அரசியல் தான், அரசியல் தான் எக்கனாமிக்ஸ் எல்லாத்தையும் தீர்மானிக்கிறது. ஓகே, 2014 எலெக்ஷன் நடந்தது. எலெக்ஷன்ல ரெண்டு பெரிய கட்சி, ஒரு சைடு காங்கிரஸ் கூட்டணி, இன்னொரு சைடு பிஜேபி கூட்டணி, ரெண்டு கட்சி. ஓகே, இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய விஷயம் காங்கிரஸ்க்கு டிராபேக்கா மாறிடுச்சு. தோல்விதான் அடைய போறாங்கன்னு சொல்லிட்டு முன்னே தெரியாத அளவுக்கு டிராபேக்கா இருந்தது. என்னெல்லாம், ஒரு சில விஷயம், ஒன்னு விரைவா செய்யட்டும்,
2012-2013 மட்டும் கடுமையான விலைவாசி, காய்கறி விலை, சிலிண்டர் விலை, பெட்ரோல் விலை எல்லாமே தாரமரா உயர்ந்துட்டு. விலைவாசி உயரும் போது மக்களுக்கு ஒரு என்ன இருக்குமா, என்ன 10 வருஷமா காங்கிரஸ் என்ன ரூல் பண்ணாங்க, ஓட்ட மாத்தி போட்டு முடிஞ்சது, பிஜேபி வந்துச்சா கொஞ்சம் ஓட்டு. அதுக்கப்புறம் இன்னொரு மிகப்பெரிய ஒரு தாக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களோட நேரமா என்ன தெரியல என்னன்னா, பருவகால மழை பொய்த்து போனது. ஓகே, பருவகால மழை சொல்லுவாங்க, அதாவது வடகிழக்கு பருவமழை, தென்மேற்கு பருவமழை, இந்த பருவமழை பொய்த்து போனது. பருவமழை பெய்யாம போனதுன்னா என்ன ஆகும், யாரும் விவசாயம் பண்ண முடியும், விவசாயம் பண்ணனா என்ன ஆகும், வறுமை கூறு, வறுமை கூறும் போது என்ன ஆகும், கவர்மெண்ட் ஒண்ணுமே பண்ணலையே அப்படின்னு அவன் யோசிப்பான். கவர்மெண்ட் ஒண்ணுமே பண்ணலாம், கவர்மெண்ட்டே மாத்தி போயிடு, ஓகே ஓட்ட மாத்தி போயிடு, அப்படி ஒரு ஓட்டு போனது. அதை விட இன்னொரு பெரிய விஷயம், ஒரு சின்ன விஷயத்த அரசியலாக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி விஷயத்த இங்க பண்ணாங்க. என்ன அப்படின்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை வந்து ஒரு நபரை வந்து பங்கேற்றாரு, ஒரு நபரை வந்து நடத்தினாரு டெல்லியில, அதாவது உண்ணாவிரதம், காந்தி வெளியில வந்து சாகும் வரை உண்ணாவிரதம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா ஹசாரே. என்ன அப்படின்னா, காங்கிரஸ் கட்சி மிகப்பெரிய ஊழல்களை பண்ணியிருக்கிறாங்க, அந்த ஊழல்களை அதை வெளிக்கொண்டு வருவதற்காக லோக்காயுக்தா அப்புறம் லோக் அதாலத் அப்படின்னு ஒரு விஷயத்த வந்து கொண்டு வரணும், மக்கள் நீதிமன்றம் அப்படின்னு ஒரு விஷயத்த கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பார்த்துக்கிட்டீங்கன்னா நிறைய விஷயங்களுக்காக போராடினாங்க. அதுதான் அண்ணா ஹசாரே தலைமையில ஏகப்பட்ட கூட்டம், அது அந்த அதுவும் என்னன்னா எலெக்ஷனுக்கு முன்னாடி கரெக்டா அந்த விஷயத்தை பண்ணாரு. அது யாரும் சாதமா போச்சு, எதிர்கட்சிக்கு இல்லாத பிஜேபி கட்சிக்கு சாதமா வச்சு. அப்போ இந்த மாதிரி எல்லா ஓட்டுமே எங்க வந்துருச்சு, இன்னொரு எதிர்கட்சி இருக்கக்கூடிய பிஜேபி கட்சிக்கு வந்துருச்சு, பிஜேபி அசுர வெற்றி வந்து பெற்றாங்க. ஆனா பிஜேபி வந்து அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, தேர்தல் அறிக்கையில என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் தேர்தலுக்கு சொல்லுவாங்க, இல்லை நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் என்ன பண்ணுவோம், அது பண்ணுவோம், இது பண்ணுவோம் சொல்ற மாதிரி. இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் திட்டக்குழு அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கு, நல்ல கவனிக்க முக்கியமானது, ஓகே ஸ்கிப் பண்ணாதீங்க. திட்டக்குழு அப்படிங்கிற ஒரு அமைப்பை நாங்கள் ஒழித்து கட்டிடுவோம். ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வீடியோ படிச்சோமா, திட்டக்குழு அமைப்பு 1951 உருவாக்கப்பட்டது படிச்சோமா, அந்த திட்டக்குழு அமைப்பை நாங்கள் ஒழிச்சு கட்டிடுவோம், ஓகே அப்படின்னு சொன்னாங்க. அப்ப அதுக்கு பதிலாக நீங்க என்ன கொண்டு வருவீங்க, எஸ் அதுக்கு பதிலா என்ன வச்சுக்கோங்க, அதை ரீப்ளேஸ் பண்ற மாதிரி நாங்க என்ன கொண்டு வர போறோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா, நிதி ஆயோக் அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்து கொண்டு வர போறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்ன அமைப்பு, நிதி ஏற்ற ஒரு அமைப்பு கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஏன் சார் திட்டக்குழு ஒழிக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, திட்டக்குழு ஒரு வேலையை செய்யறது கிடையாது, ஓகே அது சும்மாவே இருக்குது, ஓகேவா, அதோட அதுல நிறைய கரப்ஷன் நம்ம பேசியிருந்தோம். ஒரு பாத்ரூம் கட்டுறதுக்காக 32 லட்சம் செலவழிச்சாங்க, யாரு திட்டக்குழு தான், ஓகே அவங்களோட ஆபீஸ்ல. அதே மாதிரி வறுமை கூடதை தீர்மானிக்கிறது, ஒரு நாளைக்கு 27 ரூபாய்க்கு மேல செலவழிச்சாதான் வந்து பாத்துக்கிட்டீங்க, நான் வந்து வறுமை கூட்டுக்கு மேல இருக்கிறேன், இந்த மாதிரிதான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஓகே, அதை திட்டக்குழு வேணா நிதியை இருக்கட்டும், ஓகே நிதியோக்கி இருக்கட்டும், சரி அப்படியே அதான் உருவாக்கணும். 5வது திட்டத்தை ஏதாவது டச் பண்ண போறீங்களா அப்படின்னா, அடுத்து ஒரு மிகப்பெரிய விஷயத்தை சொல்றாங்க தேர்தல் அறிக்கையில், என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 5ஆண்டு திட்டங்களையும் ஸ்டாப் பண்ணிடுவோம், இனிமேல் 5ஆண்டு திட்டம் கிடையாது, 15ஆண்டு திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சாங்க. ஓகேங்களா, அப்போ தேர்தல் அறிக்கைனா அவங்க சொன்னபடி ஜெயிச்சாங்கன்னு செஞ்சிருவாங்க, ஓகே செஞ்சிட்டாங்க அதுதான். அப்போ என்ன பண்ணாங்க அப்படின்னா, 2014ஆம் ஆண்டு அந்த சுதந்திர தினம் வந்து ஸ்பீச் நிறைய விஷயங்கள் கொடுப்பாங்க, ஆகஸ்ட் 13-14 வந்து நிறைய நிறைய விஷயங்கள் வந்து பிரஸ் ரிலீஸாக கொடுக்கும் போது என்ன பண்ணாங்கன்னா, திட்டக்குழுங்கிற அமைப்பு இனிமேல் ஒழிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நிதி ஆயோக்கும் அடுத்த நிதியாண்டு முன்னாடி அது வந்து ஸ்டாப் செய்யப்படும், புரியுதா, திட்டக்குழு அதாவது நிதியாண்டை உடனே ஸ்டாப் செய்ய முடியாது, ஒரு ஆர்டர் உடனே ஸ்டாப் பண்ண முடியாது, ஏன்னா வந்து அதுக்கு பட்ஜெட் அலோகேஷன் போய்கிட்டே இருக்கும். அதனால நம்ம அடுத்த நிதியாண்டு வரும்ல, அதுக்கு முன்னாடி அதுக்கு முந்தின நாள் அதாவது மார்ச் 31ஆம் தேதி 2015ஆம் நாள் வந்து ஸ்டாப் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்தாங்க. ஓகேங்களா, அதுதான் வந்து 2014ல சொன்னாங்க. அதன் அடிப்படையில 5ஆண்டு திட்டம், 12வது 5ஆண்டு திட்டம் என்ன செஞ்சாங்க, ஸ்டாப் பண்ணிட்டாங்க, இதோட 2015ஓட ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதனாலதான் அதுக்கு நம்ம அடைவு எழுதியிருக்க மாட்டோம், ஒரிஜினலா வச்சு 2017, ஆனா எதோட முடிச்சுக்கிட்டோம், 2015ஓட முடிச்சுக்கிட்டோம், தெளிவா தெரிஞ்சுக்கணும். ஓகே, அப்போ நம்ம ரிமைண்ட் இருக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் தான், அதை சொல்லிட்டு நம்ம வீடியோவை முடிச்சுக்கலாம். அப்போ திட்டக்குழுவுக்கு பதிலாக என்ன அமைப்புகளை கொண்டு வந்தாங்க, நிதி ஆயோக் அப்படிங்கிற ஒரு அமைப்பு கொண்டு வந்தாங்க. நல்லா வச்சுக்கணும், எதுக்கு பதிலாக கேட்பாங்க, திட்டக்குழுவிற்கு பதிலாக. ஓகே, எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது, 2015 ஜனவரி 1. ஓகே, 2015 ஜனவரி 1 எதுக்காக, திட்டக்குழு என்ன வேலை செஞ்சாலும் அதே தான், ஆனா இங்க 5ஆண்டு திட்டங்கிற ஒரு விஷயத்த வந்து செய்ய மாட்டாங்க. அப்ப இதுக்கு யார் சார் தலைவராக இருப்போம், நம்ம அங்க பார்த்தோம் திட்டக்குழுவுக்கு தலைவர் துணைத் தலைவர் தான் பார்த்தோம், இங்கேயும் அதே மாதிரி, இங்கேயும் அதே தான், என்ன வேலை செஞ்சாலும் அதுதான், தலைவர் அதுதான். தலைவர் யாரு, பிரதமர். துணைத் தலைவர் யாரு, பிரதமரால் நியமிக்கப்படக்கூடியவர், ஓகே பிஎம்ஆர் நியமிக்கப்படக்கூடியவர் தான் துணைத் தலைவராக இருப்பார், அவர் தான் ஃபுல் டைம் ஒர்க் பண்ணுவார். ஓகேங்களா, அப்போ இதுதான் வந்து நிதி ஆயோக், அவங்க என்ன வேலை செய்யறாங்க அதுதான் இங்க வந்து செய்யறாங்க. ஓகேங்களா, இதே மாதிரி நிதி ஆயோக் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்கீமையும் நிறைய இடங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள்
ஆயுஷ்மான் பாரத் அப்படின்னு ஒரு ஸ்கீமு, இந்த மாதிரி நிறைய ஸ்கீம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்கோம், நிறைய பேர் நிதி ஆயோக் கேள்விப்பட்டிருக்கோம், நிறைய இண்டெக்ஸ் வச்சிருக்கோம். ஓகேங்களா, முடிஞ்சதா? அப்போ இதோட நம்ம 5 ஆண்டு திட்டம் பிளஸ் நிதி ஆயோக் அப்படின்னு சின்ன டாபிக் முடிச்சாச்சு. நிதி ஆயோக் வந்து ஒரு நிறைய டெப்தான கேட்க மாட்டாங்க, ரொம்ப சிம்பிளா உருவாக்கப்பட்ட ஆண்டு கேட்போம், தலைவர் கேட்போம், அவ்வளவு. ரொம்ப எல்லாம் டெப்தா கேட்க போறது கிடையாது. ஓகேவா ரெடி? அதை எதுக்கு பதிலாக உருவாக்கப்படுறது கேட்போம், அவ்வளவு. இப்போ முடிஞ்சாச்சு. எப்போ ஒரு கிளாஸ் முடிஞ்ச பிறகு நம்ம ஒரு 5 கொஸ்டின் கேட்போம், அந்த 5 கொஸ்டினுக்கு நீங்க ஆன்சர் பண்ணணும்னு சொல்லிருங்க. ஓகே, கேட்கலாங்களா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஓகே, லைவ் சேட்லயும் கமெண்ட் பண்ணுங்க, சாதாரண சேட்லயும் கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படி பாத்தீங்கன்னா, ஏதாவது 5 ஆண்டு திட்டத்துடைய நோக்கம் என்ன? ஓகே, ஏதாவது 5 ஆண்டு திட்டத்துடைய நோக்கம் என்ன? ஓகே, கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. அடுத்து 2வது க்வெஸ்சன், எல்பிஜி அப்படிங்கிற விஷயம் எந்த ஆண்டு எந்த மாதம் அறிமுகப்படுத்தப்பட்டது? எல்பிஜி என்கிற விஷயம் எந்த ஆண்டு எந்த மாதம் அறிமுகப்படுத்தப்பட்டது? 2வது க்வெஸ்சன் புரிஞ்சதா? அடுத்து 3வது க்வெஸ்சன், கரிபி ஹட்டாவோ அப்படிங்கிற விஷயம் எத்தனையாவது 5 ஆண்டு திட்டத்துடைய நோக்கமா வச்சிருந்தாங்க? கரிபி ஹட்டாவோ எத்தனையாவது 5 ஆண்டு நோக்கமா வச்சிருந்தாங்க? ஓகேவா? அடுத்து 4வது க்வெஸ்சன், 4வது க்வெஸ்சன் என்ன பார்த்துட்டீங்கன்னா, என்னென்ன